வருகை தரும் தமிழக ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயற்சி. சாலை மறியலில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி காலை 10:30 திருச்சி விமான நிலையம் வருகிறார். அதன் பின்னர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்று வரும் பன்னாட்டு விளையாட்டு கருத்தரங்கு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். திருச்சி திருவண்ணைக்காவல் ஆள் வழியாக ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரிக்கு வருகை தரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக திருச்சி திருவானைக்கோவில் சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ஆளுநர் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் கொள்கைகளையும் விமர்சிப்பதாகவும் இதனை கண்டித்து திருச்சி மாநகர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டி தமிழக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திடீரென தமிழக ஆளுநர் வரும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 40 பேரை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தினம் தமிழகத்தினுடைய ஆளுநர் திருச்சி திருவண்ணாமலை வருவதையொட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி காட்டுவது என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். காவல்துறை அனுமதி மறுத்து எங்களை கைது செய்திருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு கவர்னராக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். டெல்லியினுடைய அதிகாரத்தை தமிழகத்தில் செலுத்துவதற்காக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்களுக்கு கையெழுத்திட மறுத்து கொண்டிருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்களை, வள்ளலாரை, வள்ளுவரை, தந்தை பெரியார் அவர்களை, அறிஞர் அண்ணா அவர்களை இன்றைக்கு தகாத வார்த்தையிலே அவர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமூக நீதியை, சமத்துவத்தை, சோசலிச கருத்துக்களை அவர் நிராகரித்து மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழக ஆளுநரின் இதுபோன்ற ஜனநாயக விரோத செயலை கண்டித்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக ஆளுநரே திரும்பி போக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.